பத்தாவது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னாலே முயற்சி செய்கிறேன், உயர்ந்த அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்க அவங்களோட பிரார்த்தனை, ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅதா இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா துஸிஅ குலூபனா, எங்களுடைய இதயங்களை நீ நேர்வழியிலிருந்து சர்கச் செய்து விடாதே. பஅத இத் ஹதைதனா, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டியதன் பின்னால். நோம்பு இபாதத் செஞ்சோம், உன்னை நாங்க நினைச்சோம், அதுக்கு பின்னால ஷவ்வால்ல உன்னை மறந்துட்டோம் என்றால், லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னிடம் இருந்து ரஹ்மத் தந்திரியா அல்லாஹ், ஏன் இன்ன கந்தல் வஹாப், நீதான் கொடை கொடுக்கக்கூடியவன், பேருபகாரியா அல்லாஹ். இதை நாங்கள் அடிக்கடி கேட்கணும். சூர ஆல் இம்ரான் எட்டாவது வசனம், இது மூணாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனம். அதிகமாக நீங்க கேளுங்க, ரப்பனா தேடி போய் எடுங்க, குர்ஆன் எடுங்க, ரப்பனா லா துஸிஅ குலூபனா, அதிகமாக இந்த பிரார்த்தனையை கேளுங்க சகோதரர்களே. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். நேர்வழி கிடைச்சதன் பின்னால நீங்க திசை திரும்பி போகாமல் இருப்பதற்குரிய பிரார்த்தனை தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்